ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விசிட் விசா டூ ஜாப் விசா. விசிட் விசாவில் வந்தால் ஜாப் கிடைக்குமா? விசிட் விசாவில் வரலாமா? வந்தால் எவ்வளோ சேலரி கிடைக்கும்? நானும் விசிட் விசாவில் வரலாமா? நானும் விசிட் விசாவில் வரக்கூடாதா? விசிட் விசாவில் வந்தால் ஜாப் கிடைக்குமா? விசிட் விசாவில் வரதுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? ஏஜ் லிமிட் என்ன? ஏஜென்ட் மூலமா விசிட் விசாவில் வரலாமா? இது எல்லாத்துக்கும் மேலே துபாய்க்கு ஜாப்புக்கு வரலாமா? கரெக்டான நேரமா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, துபாய்க்கு வர்றதுக்கான ஏஜ் லிமிட் 18+. நீங்கள் 18+ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வேலை செய்யலாம். துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடி செக்கப்பை நீங்கள் செக் பண்ணிக்கிறது, உங்களுடைய பாடி ஃபிட்னஸை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சப்போஸ் உங்கள் பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அது தெரியாமல் போயிருந்தால், நீங்கள் துபாய்க்கு வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் கிளம்பி ஊருக்கே போக வேண்டியது தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, துபாய்க்கு இப்போ ஜாபுக்கு வரலாமா? அதுவும் விசிட் விசால. இப்போ வர்றது சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ துபாயுடைய சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போ விசிட் விசாவில் வர்றது தவிர்க்கவும். இதுதான் உண்மை. ஒரு 2 or 3 months அப்புறம் யாராவது வரணும்னு நினச்சிக்கனாக்கா அப்போ ட்ரை பண்ணுங்கள், இப்போ வேணாம் வராதிங்க. அப்படியே வந்தாலும் அப்படியே உங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும் உங்களுடைய சேலரி 1200+ ஃபுட் ப்ளஸ் ரூமுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு நல்ல வேலை நல்ல சேலரி கிடைச்சாலும் அது யாருக்கா இருக்கும் அப்படின்னாக்கா, நல்லா படிச்சிருக்கிறவங்களுக்கும், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்களுக்கும், நல்ல போஸ்ட்டு தேர்றவங்களுக்கும், நல்ல பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களே நிறைய பேர் இப்போ இங்கே விசிட்டில் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஏஜென்ட் மூலயமா வரலாமா? நம்பர் 3, ஏஜென்ட் மூலயமா வரலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் என்கிட்ட நான் சொல்கிற ஒரே பதில், நோ, வராதிங்க. பட் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ்லேயே நல்லவங்களும் இருப்பாங்க. நானும் ஏஜென்ட் மூலயமா தான் வந்தேன், எனக்கு கொடுத்துட்டாங்க, கரெக்டான வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் எல்லாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. என்னுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு எத்தனை பேர் உள்ளே வந்தீங்க? அர்ஜென்ட் ஜாப், அர்ஜென்ட், உங்களுக்கு இவ்வளோ சேல்ரி, அவ்வளோ சேல்ரி, இவ்வளோ வாங்கி கொடுக்குறோம். எந்த ஏஜென்ட்டை நம்பியும் பின்னாடி போகாதீங்க. விசிட்டில் வந்தாலும் சரி, ஏஜென்ட் மூலயமா வந்தாலும் சரி, இப்போ வர்றது தவிக்கிறது தான் நல்லது, அதுதான் பெட்டரும் கூட. இப்போ துபாயோட சுச்சுவேஷன் சுத்தமாக சரியில்லை, இதுதான் உண்மையான விஷயம். இங்கே இருக்கிற ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கிங்க. நம்ம இப்படியாவது போய் விசிட் விசாவில் போய் நம்ம ஜாப் வாங்கிடலாம்னு நினச்சி செலவு பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கரண்ட்லி குறைஞ்சபட்சம் 3000 பேர்கிட்ட நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க மட்டும் வேலை இல்லாமல் இங்கே மாட்டிட்டு தவிக்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம், அதுதான் ரியாலிட்டி கூட. இதில் நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததுன்ற கணக்கே வேற. தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க மட்டும் அத்தனை பேர் மாட்டிக்க முடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க மட்டும் அத்தனை பேர் மாட்டிட்டு முடிக்கிறது தான் இங்கே உண்மையான கொடுமையே. எனக்கே இங்கே எனக்கே ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் இருக்குது, ஏதாவது லேப் இருக்குது, ஜாப் இருந்தால் சொல்லுங்க விட்டுருவோம் கேட்குறாங்க. அவங்க சொல்லும்போது தான் என்னுடைய கஷ்டம், அவங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியும். ஏன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி தான் நான் வந்தேன், ஏன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி தான் நான் இங்கே வந்தேன். பட் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இத்தனை பேர் வந்து விசிட் விசாவில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எல்லோருடைய சேலரியும் சேலரியோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படியே ஜாப் கிடைச்சாலும் நீ இல்லைன்னா வேற ஒருத்தா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கம்பெனிஸ் இங்கே இருக்கிற கம்பெனிஸ் மைண்டில் ஓடுறதுனால என்னவோ நிறைய பேர் இங்கே வேலைக்கு சேர்கிற புது ஆளுங்களுடைய அந்த சேலரி வந்து ரொம்ப கம்மியான சேலரியாக கிடைக்குது. 3000-4000 பேருங்க தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க, நேபாளிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து,
40% பீப்புள் துபாயில் இருக்கிற 40% பீப்புள் இப்போ கரண்ட்லேயே இருக்கிற 40% பீப்புள் ஜாப் இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், சப்போஸ் விசிட்டில் நம்ம வரோம், விசிட்டில் வந்தால் எவ்வளோ நமக்கு செலவாகும் அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயில். மந்த்லி 10,000 ருபீஸ், குறைஞ்சபட்சம் மந்த்லி 10,000 ருபீஸ் ரெண்ட், அதுவும் ஒரே ஒரு பெட் ஸ்பேஸ். பெட் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு ரூம் இருக்கும், நம்ம ஊர்லலாம் ரூம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரூமில் ஒரு 5 பெட்டு போட்டிருப்பாங்க, இல்லை 6 பெட்டு, டபுள் பெட், டபுள் பெட்னா ஒரு 3 பெட்டு போட்டு 6 பெட் இருக்கும். ஒரு ரூமில் 6 பேர் தங்கணும், ஒருத்தருக்கு 10,000 ரூபா, ஒரு பெட்டுக்கு 10,000 ரூபா மாதம். அஃப்கோர்ஸ் நானே அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கேன், என்னுடைய வாடகை வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபா, சாரி மந்த்லி 10,000 ரூபா, இந்த ஊர் காசுக்கு 500 கிராம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் பெட் ஸ்பேஸுக்கு. ரெண்டாவது ஃபுட்டு, ஃபுட்டு வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு சின்னதாக சொல்கிறேன், ஒரு சப்பாத்தி நம்ம ஊரில் 10 ரூபான்னு வாங்குவோம், இங்கே ஒரு சப்பாத்தி 20 ரூபான்னு வாங்கி சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரு சில ஹோட்டலில் தெரியாமல் போய் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சப்பாத்தி 40 ரூபா கொடுத்து சாப்பிட்ற மாதிரி வரும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சப்பாத்திக்கு அப்புறம் சப்பாத்தியும் கொடுப்பாங்க, அதுக்கு தேவையான அந்த கறியும் கொடுப்பாங்க, ரைட்டா? அந்த மாதிரி இங்கே கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு தனியாக வாங்கி சாப்பிடணும். 2 கிராம்ஸ் ஒரு சின்ன டப்பாவில் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற அளவு தான் அதில் இருக்கும். 2 கிராம்ஸ் கொடுத்து அது வாங்குற மாதிரி வரும், அது வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது தான் தெரியும் எவ்வளோ காசு நீங்கள் ஃபுட்டுக்கு போகுது அப்படின்னு. 40 கிராம் ஒரே ஒரு கறி ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்னாக்கா 40 ருபீஸ் ஆகும், 40 ருபீஸ் ஆகும் ஒரு டைம் சாப்பாட்டுக்கு 40 ருபீஸ் ஆகும். ரெண்டு சப்பாத்தின்றபோது பெரிய சப்பாத்திலாம் இருக்காது, நம்ம ஊர் ஆப்பம் இருக்குல்ல ஆப்பத்தை விட சின்னதாக இருக்கும். இந்த ஊரில் இட்லியோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? 3 இட்லி 8 ரூபா, 3 இட்லி 8 கிராம், 8 கிராம்னா எவ்வளோ? 160 ருபீஸ், 3 இட்லி, வெறும் 3 இட்லி 160 ருபீஸ், நம்ம ஊர் காசுக்கு 160 ருபீஸ். ஆனால் இட்லி சாப்பிட்டே கிட்டத்தட்ட 5 மாதம் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. ஃபுட்டுக்கு டோட்டலாக மந்த்லி ஃபுட்டுக்கு 300 கிராம்ஸ் கையில் வச்சுருந்தா மட்டும்தான் இங்கே குறைக்க முடியும். கிராம்ஸ் நம்ம ஊரில் எவ்வளோ அப்படின்னாக்கா 6,000 ருபீஸ், 6,000 ருபீஸ் நம்ம ஊரில் இருந்தால் ஒரு சராசரி ஃபேமிலியோடைய 1 மாதம் ஏற்று, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எல்லா சாப்பாடும் எல்லா டைம் சாப்பாடும் எல்லா நாளும் அந்த 6,000 ரூபாயில் கழிச்சிடலாம். அதில் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் இங்கே சாப்பிட முடியும், அந்தளவுக்கு இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 6,000 ருபீஸ் நீங்கள் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் சார்ஜ், உங்களுக்கு இங்கே போய் ட்ராவலிங் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா, வேலை போய் தேடணும் அப்படின்னாக்கா ட்ராவலிங் சார்ஜ் கண்டிப்பாக ஆகும். ட்ராவலிங் சார்ஜ் எவ்வளோ ஆகும் அப்படின்னா, ஒரு டைம் பஸ்ஸில் ஏறிட்டா நீங்கள் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் 5 கிராம், மறுபடியும் ஏறி மறுபடியும் இங்கே இருந்தனாக்கா வந்தீங்கனாக்கா 5 கிராம், 10 கிராம் ஆகிடும், 10 கிராமுக்கு மேலே ஆகாது, ஒரு அவ்வளோதான், அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டோம் நம்ம ஜாபுக்கு, 10 கிராமுக்கு மேலாம் ஆகாது, 10 கிராம் கணக்கு பண்ணிக்கிங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு ஜாப் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 10 கிராம், அப்போ 30 நாளைக்கு 30 கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்கனாக்கா 300 கிராம் ஆகுது, நம்ம ஊர் காசுக்கு 6,000 ருபீஸ். எவ்வளோ ஆச்சு? ஃபுட்டுக்கு 6,000, ட்ராவலிங் சார்ஜ் 6,000, அப்புறம் ரூமுக்கு 10,000, எவ்வளோ ஆச்சு? 22,000 ஆயிடுச்சு, 22,000, எஸ் 22,000. விசிட் விசா 3 மந்த்ஸ் விசிட் விசாவில் வந்தீங்கனாக்கா இந்த 22,000 அப்படின்றது ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 3 மந்த்ஸ் இங்கே இருந்தீங்கன்னாக்கா அது 3 × 22,000 டிவைட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் விசிட் விசாவுடைய ப்ரைஸ் வந்து 850 கிராம், இங்கே போயிட்டுருக்க துபாயில் ஒரு டைப்பிங் சென்டரில் கொண்டு போய் நம்ம விசா ஓப்பன் பண்ணோம்னாக்கா 850 கிராம் வரைக்கும் 3 மந்த்ஸ்க்கு போயிட்டுருக்கு. 3 மந்த்ஸ்க்கு 850 கிராம் அப்படின்னாக்கா 17,000 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு 17,000 ருபீஸ் விசிட் விசாவுடைய ப்ரைஸ் வந்து இருக்கும் 3 மந்த்ஸுக்கு. ஓகே, அது எவ்வளோ ஆகிடுச்சு? 17,000, 22 + 17,000, 39,000 ஆகிடுச்சு. ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, 15,000 ருபீஸ் போகிறீங்க, கண்டிப்பாக 15,000 ருபீஸ் துபாய்க்கு ஆகும். 44,000, கணக்கில் கொஞ்சம் வீக்கு அதனால் கொஞ்சம் குழப்பறேன், 44,000 ஆகுது, 44,000. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, பிசிஆர் டெஸ்ட் இருக்குது, ஏர்போர்ட்டில் பிசிஆர் டெஸ்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 3,000 வரைக்கும் வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் வரும்போது 3,500, இப்போ 3,000 அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்த்துங்க, நீங்கள் இங்கே வரணுனாக்கா உங்களுடைய மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னாக்கா
1 lakh வரைக்கும் உங்கள் கையில் வச்சுட்டு தான் நீங்கள் எங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக வரணும். அந்த 1 lakh போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் மட்டும் நீங்கள் இங்கே வாங்க. நமக்கு எப்படியாவது வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஏமாற்றத்தை கொடுத்தா அது உங்களால் தாங்க முடியாது. ஏன்னா 1 ரூபா 2 ரூபா இல்லை 1 லட்சம் ரூபா ஏஜென்ட் மூலயமா வராதிங்க. அப்படியே வந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இங்கே யாராவது இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் மட்டுமே வாங்க. ஏன்னா உங்களுடைய ஹூம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பான் துபாயில். அந்த மாதிரி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்க. இதுதான் இந்த துபாயுடைய சுச்சுவேஷன். நீங்கள் விசிட் விசாவில் வரணும் அப்படின்னாக்கா இவ்வளோ செலவாகும். அப்புறம் உங்களுக்கு ஜாபு கிடைக்கணும். இங்கே இருக்குது கன்சல்டேஷன் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது ஜாப் வாங்கி கொடுக்குற. விசிட்டர்ஸ்க்கான தனியாக ஜாப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஆஃபீஸ் நிறைய ஆஃபீஸ் இங்கே துபாயில் இருக்குது. அதில் சில ஆஃபீஸ் ஃப்ராடாகவும் இருக்குது. ஃப்ராட் தனமான வேலையை பண்ணுறவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. நீங்கள் அதை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கன்சல்டேஷன் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாப் வாங்கி கொடுப்பாங்க. 1200 மேலே எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க 1500 1600 ஃபுட் எக்ஸ் அகோமடேஷன் எதையுமே நம்பாதீங்க. 1200 தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உண்மையான ஒரு சேலரி. இப்போ இதுதான் இவ்வளோ தான் கிடைக்கிது, அவ்வளோதான். இதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே இல்லை. நல்லா படிச்சிருந்தால், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வேறு விஷயம். நான் பேசிகிட்டு இருக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கான. லேபர் ஹெல்ப்பர் இந்த மாதிரி, லேபர் ஹெல்ப்பர்லாம் படிக்காதவங்களாம் இல்லை, டிப்ளமோ படிச்சுட்டு, டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வந்தவங்க லேபர் ஹெல்ப்பர் வேலை கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இப்போ இங்கே இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த வீடியோவை பார்க்குற யாரோ ஒருத்தர்னாச்சும் விசிட்டில் வந்திருப்பீங்க துபாயில், அவங்களுக்கு தெரியும் இது. ஓகே, இப்போ என்னுடைய கருத்து என்ன இதில் அப்படின்னாக்கா விசிட்டில் வர்றது கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும், நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளை நம்பி வராதிங்க. அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் ஒரு தனியாக குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய துபாய் ஃபேமிலிக்காக தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் கேட்கலாம், அதில் பேசலாம் என்கிட்ட. இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதில் வந்து கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னாக்கா துபாய் தமிழ் ஃபேமிலி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தட்டா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தட்டா பாய்.